கீரை எந்த கீரை வாங்கினாலும் அந்த கீரையை ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அதனோட தண்டு கீரையோட ஸ்டெம், இது மணத்தக்காளி கீரை, அதனோட ஸ்டெம்மை மட்டும் தனியாக எடுத்து சூப் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனோட ஸ்டெம்மு, அதோட சின்ன வெங்காயம், முழு வெங்காயம், ஒரு ஆறு வெங்காயம், ஒரு அஞ்சு பூண்டு தட்டி போட்டிருக்கோம். ஒரு கை அளவு தனியா, ஜீரகம் கொஞ்சம், ஒரு 20 மிளகு, ஒரு தக்காளி சின்ன 4-5 போட்டால் போதும். அந்த குக்கரில் பாதி அளவுக்கு தண்ணி, குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு வெயிட் போட்டு 4 விசில் விட்டால் சூப் ரெடி ஆயிரும். கீரைத்தண்டு சூப்பு. இது எந்த கீரையோட தண்டையும் போடலாம். அதில் பட்டர் போட்டு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் வெயிட்டை இறக்கிட்டு இது மாதிரி ஃபில்டர் பண்ணி உப்பு போட்டு ஒரு கொதி விட்டு வடிகட்டி குடிச்சிடலாம். கீரையில் ஒரு வேளை சூப் வச்சோம்னா அதையும் அந்த வெந்த கீரையை மிக்சியில் அரைச்சி இது கூட கலந்துடலாம், திக்காக வரும். இதுக்கப்புறம் இது கூட பட்டர் கலந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். வடிகட்டி வெண்ணெய் சேர்க்கப்பட்ட கீரை தண்டு சூப், பட்டர் டீக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை குடிக்கலாம்.